பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி பொறுத்த அளவுல இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்த அளவுல மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்னங்க நல்லதையா பேச போறாங்க பூரம் தான் பேசிட்டு இருக்காங்க யார பத்தினா ஜோவியாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பூர்ணிமாவை பொறுத்த நான் மட்டும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னதான் ஜோவியாவில நாமினேட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்துல மாயாவை பொறுத்தளவுல ஜோவியாவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறையவே ஆதரவு இருக்குது நிறைய பேர் ஜோவியாவை சேஃப்கார்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம் அதாவது பல பேரை பத்தி பல பேசாதே பேசிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் இருந்தா அந்த இடத்துல எதுவுமே பேசாத ஜோவியா மாதிரி மாயா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்கும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கும் இடையில டாஸ்க் ஏதாவது வந்துச்சுன்னா நான் வச்சு செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்றாங்க அதே மாதிரியே ஸ்மால் பாஸ் வீட்டுல இருக்கிற யாராவது ஒரு ஆள் கேப்டன் ஆயிட்டோம் அப்படின்னா எங்களை யாரெல்லாம் நாமினேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே நாங்க ஸ்மால் பாஸ் வீட்டுல தூக்கி போடப் போறோம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் எதுக்குடா பிரமோவா போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறமா டாஸ்க் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது விசித்ரா பொறுத்தல பொறுத்தளவுல எனக்கு மட்டும் டாஸ்க்கு நீங்க வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விக்ரம பொறுத்தளவுல பல கேவலமான வேலைகள் பாத்துக்கிட்டு இருக்காரு ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அவர் ஆட்களை தேர்வு பண்ணதா இருந்தாலும் சரிதான் இல்லனா பிக் பாஸ் வீட்டுக்கும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கும் இடையில ப்ராப்ளம் வரும்போது விக்ரம் கையாண்ட விதமா இருக்கட்டும் அக்ஷயாவுக்காக சிறப்பு சலுகைகள் பல கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனா விசித்ரா பொறுத்த அளவுல இந்த டாஸ்க் பண்றேன்னு உறுதியா தான் சொல்றாங்க இருந்தாலும் யாரும் வாய்ப்பு கொடுக்கல இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்த ஒரு தடவை நடக்குது நடக்கும் போது டாஸ்க்கு கொடுக்கப்படுற ப்ராபர்டிஸ் உடஞ்சதுனால டாஸ்க் மறுபடியும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாரு அப்பமும் சொல்றாங்க பூர்ணிமாவ பொறுத்த அளவுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்க முடியல அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க எல்லாருமே விக்ரம் கிட்ட சொல்றாங்க விக்ரம் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா நான் பிக் பாஸ் கிட்ட கேட்டேன் ஆனா பிக் பாஸ் வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா விசித்திரா இப்படி சொல்றாங்க ஆனா நீங்க ஓகே சொல்லாதீங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு இந்த கேவலமான புத்தி உனக்கு எதுக்கு உன்னையால கேப்டனா சொல்ல முடியும்னா சொல்லணும் பிக் பாஸ் வாய்ப்பு இருந்தா கொடுக்கப் போறாரு இதுல எதுக்காக விக்ரம் இப்படி கேம் விளையாடுறாரு அப்படிங்கறது தெரியல அவரை பொறுத்தளவுல பெண்கள் கூட ஜாலி பண்றதுக்கு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் பிசிக்கல் டாஸ்க் எதுவுமே அவர் பண்ண மாட்டாராம் அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குதா சரி உனக்கு பிரச்சனை இருக்குன்னா நீ கேம் விளையாடாத விளையாடணும்னு சொல்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஆனா வாய்ப்பை தட்டி பிரிக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல பெருசா எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல நேற்று நிக்சனுக்கும் பிரதீப்புக்கும் இடையில நடந்த பிரச்சனைகள் மட்டும் தான் இன்னைக்கான எபிசோட்ல இருக்க போகுது அதே மாதிரியே இன்னைக்கு நைட்டு ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கு விசித்ரா வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க இன்னைக்கு ராத்திரி அவங்க கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணுவாங்க அதுதான் நாளைக்கு ஹாட் போயிட்டு இருக்கும் நம்ம தான் சொல்றோம் ராத்திரி மட்டும் தான் சண்டை போடுவாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாம் கடந்து அடிச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக மத்தபடி பிக் பாஸ் வந்து ரியாலிட்டி ஷோ மாதிரி எல்லாம் போல அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே பிக்பாஸ் டீம் பொறுத்தளவுல மாயா அப்படிங்கிற விஷபாட்ல காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக ஒரு போஸ்ட் எல்லாம் அதாவது பவா சொல்ல வெளியேறினதுனால இந்த வாரம் எவிக்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்திருக்கு அன் அபிஷியல் ஓட்டிங் பொறுத்தளவுல மாயா தான் வெளியே போறா அப்படிங்கறது உறுதியான ஒண்ணு மக்களுமே அதான் எதிர்பார்க்கறாங்க மாயா வந்து கேம் ரொம்பவே கேவலமா விளையாடுறாங்க அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க பிக் விட்டு விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற தான் எல்லாரோட என்னமா இருக்குது ஆனா அதுக்கு ஆப் படிக்கிற மாதிரி பிக் பாஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அடுத்த வாரம்ல மாயா Nominationல கூட வர மாட்டாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறதலாம் பிக் பாஸ் நீல்ஷிய பாத்துக்கிட்டுறங்களே உங்களோட பொறுத்துல وعلى மாயாவை பிக் பாஸ் காபாத்துனது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிப்பு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ